வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதல் தமிழகத்தில் 200 கிலோமீட்டர் வரையிலான குறைந்த தொலைவு பேருந்து பயணங்களுக்கும் முன்பதிவு செய்யலாம் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் போரிற்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் அண்ணா சாலையில் புதிய பூங்கா அமைக்கும் பணிகளை தொடங்குவதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையை வருகின்ற 15ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடம் கல்விக் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, நாகப்பட்டினம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலகின் எந்த மூலையில் இருந்தும் இணையவழியில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு காணிக்கை செலுத்தும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக சட்ட மேலவை இடைத்தேர்தல் வருகின்ற 3 ஜூன் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 125 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலியின் வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை வருகின்ற 15ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை திருப்பதி இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 3 2ஆம் வகுப்பு இருக்கை வசதி கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே 1000 கோடி மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 5வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றுள்ளது. வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்டா மாவட்டங்களில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயண அட்டையை பயன்படுத்தி வாகனங்களை நிறுத்திவிட்டு மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பயணிகள் தங்களது வாகனங்களை அதே நாளில் திரும்ப எடுக்கும் பொழுது வாகன நிறுத்தம் கட்டணத்தில் கட்டண தள்ளுபடி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவை, செங்கல்பட்டு, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம், திருப்பூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருச்சி, வேலூர் ஆகிய 13 மாவட்டங்களில் உள்ள 25 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்று லண்டன் ஓவலில் நடைபெற உள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் இன்று சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் ஜம்முவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவேற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா ரயில் விபத்து குறித்து சிபிஐ வழக்குப்பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.